இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். உடல் நலம் பாதிக்கப்படும் அளவுக்கு கடுமையான குளிர்காலம் வருமா? நாட்டில் நாளை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையில் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மிக கடுமையான குளிர் நிலவும் என வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் பரவி உள்ள செய்தியில் உண்மை இல்லை என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தலைமை இயக்குனர் முகமது ஹல்மி அப்துல்லா தெரிவித்தார். ஹாப் அலியோன் எனும் பருவநிலையால் கடுமையான குளிர் நிலவும் எனவும் அது மக்களின் உடல் நலத்தை பாதிக்கும் எனவும் வெளியான தகவல் பொய்யானது என அவர் குறிப்பிட்டார். கடுமையான குளிர் காரணமாக சளி, இரும்பல், மூச்சு திணறல் ஏற்படும் எனும் தகவலிலும் உண்மை இல்லை என அவர் தெரிவித்தார். ஜூலை 4 தொடங்கி ஹாப் அலியோன் பருவநிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியனின் வட்டப்பாதையில் இருந்து வெகு தொலைவில் பூமி இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் என அது தெரிவித்தது. இந்த பருவநிலை மாற்றத்தால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்னும் தகவலில் உண்மை இல்லை, அது பொய் தகவல் என அவர் விளக்கம் அளித்தார். ஜூலை 4 மலேசிய நேரப்படி 3:15 பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் 1,52,498,455 தூரம் இடைவெளியில் இருக்கும்போது இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படும் என அவர் விவரித்தார். ஆனால் இதனால் பூமிக்கும் நாட்டிற்கும் எந்த பாதிப்பும் இல்லை என அவர் கூறினார். ஜலான் தாஜில் தமிழ் பள்ளி புதிய கட்டடத்தில் இயங்குகிறது. கோத்தாத்திங்கி தாமான் டைமண்ட் ஜெயாவில் அமைந்துள்ள ஜலான் தாஜில் தமிழ் பள்ளி கடந்த June 12 இருந்து முழுமையாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. இது 150 மேல் பழமை வாய்ந்த பள்ளியாகும். இந்த பள்ளிக்கான புதிய கட்டிடம் சுமார் 13.3 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டது. ஜொகூர் மாநில கல்வி இலாக்கா தமிழ் பள்ளிகளின் கண்காணிப்பாளர் காளியண்ணன் June 12 பள்ளி கட்டடத்தை சுற்றி பார்த்தார். பள்ளியில் சிறந்த சுற்றுச்சூழல் கற்றல் கற்பித்தல் கட்டமைப்பு வசதி உள்ளது. இது பாராட்டுக்குரியது என அவர் தெரிவித்தார். லோரியின் அடியில் சிக்கிய மோட்டார் சைக்கிள், ராஜகுமாரன் மரணம், கார்த்திகேசு உயிர் தப்பினார். செபாம்பு கோந்தானில் நேற்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்திய ஆடவர் மரணமுற்றார். இவர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் லோரியின் அடியில் சிக்கி கொண்டதால் பலத்த காயமடைந்த அவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் 62 பி ராஜகுமாரன் விபத்து நேர்ந்த இடத்திலேயே மாண்டதாக கோந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP வான் முகமத் ஜஹாரி தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த வி கார்த்திகேசு வயது 18, லோரி ஓட்டுநர் முகமத் அடிப் சானி வயது 30 ஆகியோர் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினர். மகாதீர் அம்னோவை கலைக்க சொன்னார் ஜாகிர் தகவல். 2018 வரை 5 துன் டாக்டர் மகாதீர் முகமதுவை தான் சந்தித்ததானது தமக்கு எதிரான கிரிமினல் வழக்குகளை பற்றி விவாதிப்பதற்கு அல்ல, மாறாக அந்த நேரத்தில் நாட்டில் ஏற்பட்டிருந்த அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது பற்றி தான் பேசினோம் என தத்தோஸ்ரீ அகமது ஜாகிர் அமிடி கூறினார். அந்த சந்திப்புகளின் போது அம்னோவை கலைத்துவிட்டு அம்னோ உறுப்பினர்கள், குறிப்பாக அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது அவர் இருந்த பார்ட்டி பிரிபூமி பெருசத்து மலேசியா எனும் பெருசத்து கட்சியில் இணையும்படி மகாதீர் பரிந்துரைத்தார் என 69 அம்னோ தேசிய தலைவர் ஜாகிர் அமிடி தெரிவித்தார். இந்த 5 சந்திப்புகளும் 2018 June 7 முதல் 2020 February 25 இடையே பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. புத்ராஜயாவில் உள்ள பிரடான லீடர்ஷிப் அறவாரிய அலுவலகத்திலும் சில சந்திப்புகள் நடந்தது என அவர் சொன்னார். இந்த சந்திப்புகளின் போது தான் மட்டும் தனியாக மகாதீரை சந்திக்கவில்லை. அந்த சமயத்தில் அம்னோ உச்சமன்றத்தில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களும் அதில் பங்கேற்றனர். அவர்களில் தத்தோஸ்ரீ முகமது அசான், தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி அகோப், தத்தோஸ்ரீ மஸ்ரீர் காலித் ஆகியோரும் அடங்குவர் என ஜாகிர் அமிடி குறிப்பிட்டார். அம்னோ அடிநிலை உறுப்பினர்கள் கட்சி இலக்கில் மாற்றம் வேண்டும், அம்னோ பெர்சத்து இடையே குறுகிய நீண்ட கால ஒத்துழைப்பு வேண்டும் என்று குரல் கொடுக்க ஆரம்பித்த போது இந்த சந்திப்புகள் நடைபெற்றன என அவர் கூறினார். ஆனால் அந்த சந்திப்புகளின் போது மகாதீர் அம்னோவை கலைத்துவிட்டு பெர்சத்துவில் சேரும்படி தம்மிடம் வலியுறுத்தினார் என அவர் மேலும் கூறினார். இந்நிலையில் தமக்கு எதிரான கிரிமினல் வழக்குகள் பற்றி விவாதிப்பதற்காகவே தாம் அவரை சந்தித்ததாக மகாதீர் கூறுவது உண்மையல்ல, அடிப்படை அற்றது என ஜாகிர் அமிடி குறிப்பிட்டார்.
2018 முதல் 2020 தங்களுக்கு இடையே நடைபெற்ற சில சந்திப்புகளில் தமக்கு எதிரான கிரிமினல் வழக்குகள் பற்றி ஜாகித் அமடி கவலை தெரிவித்து அது குறித்து பேசினார் என மகாதீர் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.